நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும். மாநில தேர்தல் ஆணையம் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தல். சமாஜ்வாதி கட்சி நிறுவனர் முலாயம் சிங்கின் இளைய மருமகள் பாஜகவில் இணைந்தார். அடுத்தடுத்து நிகழும் அரசியல் திருப்பங்களால் அதிரும் உத்தரப்பிரதேச தேர்தல் களம். கிராமப்புற அரசு மருத்துவர்களுக்கு முதுநிலை படிப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க தடையில்லை. 30 விழுக்காடு ஊக்க மதிப்பெண்ணும் வழங்கலாம் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சி டி செல்வம் தலைமையில் புதிய காவல் ஆணையம். காவலர் பொதுமக்கள் இடையேயான உறவை மேம்படுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடவடிக்கை. தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி புறக்கணிப்பிற்கு வலுக்கிறது எதிர்ப்பு. ஒன்றிய அரசை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் போராட்டம். மேகதாது அணையை கட்ட முயற்சிக்கும் கர்நாடகத்திற்கு எதிராக ஒசூரில் விவசாயிகள் முற்றுகை போராட்டம். தமிழக எல்லையிலேயே விவசாயிகள் தடுத்து நிறுத்தம். ஈரோடு காய்கறி வியாபாரிகளிடம் 2 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. தலைமறைவாக இருந்த மேலும் ஒரு அதிமுக பிரமுகர் கைது. சர்வதேச விமான போக்குவரத்திற்கான தடை பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீட்டிப்பு. கொரோனா பரவல் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் ஒன்றிய அரசு நடவடிக்கை. தமிழ்நாட்டில் சுருக்குமடி வலைகளை மீனவர்கள் பயன்படுத்த அனுமதிக்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். தியாகராய நகரில் உள்ள சரவணா ஸ்டோர் நகைக்கடை மற்றும் பிரைம் சரவணா ஸ்டோர்ஸ் கடைகள் ஜப்தி. இந்தியன் வங்கியில் வாங்கிய கடனை அடைக்காததால் நடவடிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் 403 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடும் என்று ஜே பி நட்டா அறிவிப்பு. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கு தொகுதி பங்கீட்டில் வாய்ப்பில்லை. நாடு முழுக்க மீண்டும் அதிகரித்த தினசரி கொரோனா தொற்று. 24 மணி நேரத்தில் 282,000 பேருக்கு பாதிப்பு. 441 பேர் உயிரிழப்பு. நடிகை விஜயலட்சுமிக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் ஹரி நாடார் கைது. பெங்களூருவில் இருந்து சென்னைக்கு நாளை அழைத்து வர நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.